தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோல லைஃப் ஆஃப் கண்ட்ரீஸ்ல நாம பார்க்க போற நாடு என்னன்னா ஜப்பான் தான். இந்த பிளேலிஸ்டோட முக்கியமான நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, நம்மளோட ட்ரெடிஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா வெளிநாடுகள்ல அங்க உள்ள மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க எப்படி எல்லாம் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க, அவங்களோட வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைஃப் ஆஃப் கண்ட்ரீஸ்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்ட்ரீஷனா இன்னைக்கு ஜப்பானோட லைஃப் ஸ்டைல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது இரண்டாம் உலக போர்ல 1945 ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதின்னு 2 நாட்கள்ல அமெரிக்கா மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை ஜப்பான்ல இருக்க ஹிரோஷிமா மற்றும் நாகாசாகி மேல போட்டாங்க. இந்த அணுகுண்டு வெடிப்புனால அங்க இருந்த கட்டிடங்கள் எல்லாமே தரைமட்டம் அடிச்சு நிறைய மக்கள் உயிரிழந்து போனாங்க. இதனால ஜப்பானே அவ்வளவுதான், இதுக்கப்புறம் யாருமே அந்த ஜப்பான் வந்து தூக்கிறதுக்கு ஆள் இல்ல, ஜப்பான் வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இப்போ வரைக்குமே அந்த ஜப்பான்ல அந்த அணுகுண்டுகள்னால ஏற்பட்ட பாதிப்புனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதோட கண்டினியூஷன் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிறப்புல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜப்பான் வந்து ஒரு மிகப்பெரிய அடியை வந்து 2ஆம் உலகப் போர்ல வாங்கினுச்சு. சோ இதுக்கப்புறம் ஜப்பான் அவ்வளவுதான், ஜப்பான்ல இனிமே மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஜப்பான் மக்களோட மன தைரியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட டெக்னாலஜிஸா இருக்கட்டும் இல்ல அவங்களோட பொருளாதாரமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜப்பான் மக்களோட அந்த டெடிக்கேஷனும் அவங்களோட பஞ்சுவாலிட்டியும் தான். அது மட்டும் இல்லாம அவங்களோட தன்னம்பிக்கையும் தான் இப்ப ஜப்பான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நாடுகள்ல ஒன்னா உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவுல அவங்களோட பொருளாதாரத்தில இருந்து உள்கட்டமைப்புகள்ல இருந்து போக்குவரத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் ஒரு தனி முத்திரை பதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ எல்லா மக்களும் ஒன்னா இணைந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் வந்து மிகப்பெரிய அளவு நாடா வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, அப்படியே ஜப்பான் மக்களோட வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் அவங்களோட லைஃப்ல எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். ஜப்பானோட 2021 கணக்குப்படி ஜப்பான்ல கிட்டத்தட்ட 12.57 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே காமனா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சின்சியாரிட்டியும் அதோட அந்த பஞ்சுவாலிட்டியும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சோ இப்ப நீங்க ஜப்பான் மக்களை ஒரு இடத்துல மீட் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க மீட் பண்ண சொன்ன டயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இருப்பாங்க. சோ நம்மளும் அந்த டயத்துக்கு வந்து அங்க கரெக்டா போயிடணும். இப்ப நீங்க புது ஜப்பான்ல போறீங்க அப்படின்னா ஒருத்தவங்களை மீட் பண்ண போறீங்கன்னா அவங்க சொன்ன டயத்துக்கு வந்து அங்க கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஒர்க் அப்படின்னு வந்துட்டாலும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்களில் ஈடுபடலாம் சரி, அதுல வந்து ஃபுல் டெடிக்கேஷனா வந்து ஈடுபடுவாங்க. ஜாப்பனீஸ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாருமே ஒருத்தங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம் இல்ல ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். ஆனா அங்க இருக்க ஜாப்பனீஸ் மக்கள் ஒருத்தங்களை ஒருத்தங்க மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து தலை வணங்கி பவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி பவு பண்றதா வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப ரொம்ப காமனா இருக்கணும். அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு பவு பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மரியாதையை வந்து வெளியில தெரிவிக்கிறாங்க. சோ அங்க வந்து நார்மலா ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்றது கிடையவே கிடையாது. சோ மக்கள் எல்லாருமே தலை வணங்கி அவங்களுக்கு வந்து பவு பண்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு காமனான விஷயம். ஜப்பானோட முக்கியமான உணவு வகை அப்படின்னு சொன்னா மீன் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அரிசி, அதுக்கப்புறம் ப்ளூ ஃபுட் சிக்கன் அப்படின்னு சொல்லப்படுற பிரதான சிக்கனை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சிக்கனையும் சரி மீனையும் சரி பச்சையா சாப்பிடுறது அப்படின்றது அங்க வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு உணவாக இருந்துட்டு இருக்கு. அதே இந்த சிக்கனை பாத்தீங்க அப்படின்னா அதை வளர்க்கறதுக்கும் அதை விக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா தனியா லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜப்பான்ல சூஷி, சஷாமி, டெம்புரா, ராமன் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான அந்த உணவு வகைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த உணவுகளை சாப்பிடுறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்ஸ்டிக் வந்து அதிக அளவு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஸ்பூன் இல்ல கையில சாப்பிடுவோம், பட் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நூடுல்ஸ்ல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மரங்களையும் அவங்க வந்து வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஜப்பான்ல திருமணம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க பாரம்பரிய முறைப்படி பாத்தீங்கன்னா ஷிண்டோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த முறைப்படி தான் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி வரைக்கும். பட் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அவங்களோட கண்ட்ரிஸ் ஒரு டெவலப் அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து மேற்கத்திய முறைப்படி அதிகமா திருமணம் நடந்துருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஷிண்டோ முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து அவங்களோட பாரம்பரிய உடை அணிஞ்சிட்டு வந்து காமி அப்படின்ற அவங்களோட கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருமணம் செஞ்சுக்குவாங்க. சோ இதுக்கப்புறம் இப்ப இருக்க கல்ச்சர்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் அந்த நம்ம நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் மணமகளை வந்து அவங்க அப்பா வந்து அழைச்சிட்டு வருவாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த மணப்பெண்ணும் மணமகனும் சேர்ந்து மோதிரம் மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற முறை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா நடைமுறையில் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஷிண்டோ முறை வந்து பாத்தீங்கன்னா 6ல் ஒரு கல்யாணம் மட்டும்தான் இந்த ஷிண்டோ முறைப்படி நடக்குதுன்னு மத்த கல்யாணம் எல்லாமே இந்த மேற்கத்திய முறைப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பொதுவா திருமணத்துக்கான வயது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி 18 வயசு ஆயிருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் வந்து லீகலா வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பிக்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி பெத்தவங்களோ இல்ல அவங்க தெரிஞ்சவங்களோ யாராச்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்லயும் வந்து அவங்க வந்து வீட்டுல உள்ளவங்களோ இல்ல அவங்க சொந்தக்காரங்களோ யாராச்சும்
பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மேரேஜும் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் லவ் மேரேஜும் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேரேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்ட்டி பண்ணுறது அப்படின்றது இப்போ ரொம்ப ஒரு கேஷுவலான விஷயமா அங்கே இருந்துட்டு இருக்குது. மட்டும் இல்லாமல் 20 வயசுக்குள்ளவங்க திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பா அம்மா அனுமதி வந்து வாங்கி அவங்க வந்து மேரேஜ் வந்து கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணணும். இப்போ ஜப்பானோட ஆஃபீஸ் கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஒர்க்ல ரொம்ப ரொம்ப சின்சியாரிட்டியா இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வேலை பார்க்குற மக்கள் வேலை பார்க்குற இடங்கள்ல அந்த போன் யூஸ் பண்றது அப்படின்றது பண்ணவே மாட்டாங்களாம். அது இல்லாம அங்க இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்ல ரொம்ப ரொம்ப சின்சியாரிட்டியா இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த காசிப் பேசுறது அப்படின்றது அந்த ஆபீஸ்ல கிடையவே கிடையாது. இது இல்லாம மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒர்க் பிரஷர்னால தான் அதிகமாக பாதிக்கப்படுறான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்குன்னு வந்துட்டா இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே கவனத்துல கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஜப்பான்ல வந்து இந்த லஞ்ச் டைம்ல வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. பட் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தனித்தனியா சாப்பிடுவாங்க. ஸோ இதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் யாரு கூட பேசிக்காத ஒரு நிலைமை இருக்கிறதுனால அங்க இருக்க நிறைய ஒர்க் பண்றவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இதனால தற்கொலைகளும் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜப்பான்ல ஒர்க் பண்ற மக்கள் யாரும் டீ டைம் வந்து அதிகமா எடுத்துக்க மாட்டாங்களாம். பிரேக் டைம் அப்படின்றது எடுத்துக்க மாட்டாங்களாம். லஞ்ச் டைம்ல லஞ்ச் சாப்பிட்டு உடனே வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா. அதே போல ஒருத்தவங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டிராவலிங் எக்ஸ்பென்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனி தான் வந்து பாத்துக்குவாங்க. ஸோ டிராவல் எப்படி வந்தாலும் சரி அதுக்கான எக்ஸ்பென்சஸ் கம்பெனியில இருந்தா தனியா கொடுப்பாங்க. இப்ப நீங்க ஒரு பஸ்ல போறீங்கன்னா பஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க பைக்ல போறீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் அலவன்ஸ் வந்து அவங்க கம்பெனியை வந்து கொடுத்துருவாங்க. ஜப்பான்ல இருக்க இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யாரையும் வந்து வேலையை விட்டு தூக்க மாட்டாங்களாம். அது பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் சரி இல்ல கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி அங்க ஒரு வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். ஸோ ஒரு விதத்தங்களை வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து அவங்க கம்பெனியில் உள்ளவங்க கொடுக்கணும். அதுல வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலையை விட்டு தூங்க முடியும். சப்போஸ் யாரும் வந்து அவசரப்பட்டு ஃபயர் பண்ணாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி வந்து கேஸ் போட்டு அது மூலமா அவங்களோட வேலையை திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல ஜாப்பனீஸ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் தான் ரொம்ப நம்புவாங்களாம். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு வேலையை வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஒருத்தவங்களோட ஸ்பெசிஃபிக்கையும் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க்கை முடிச்சாங்க அப்படின்னா ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கின்றதுனால டீம் ஒர்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. அதனாலதான் ஜப்பானில் இருக்க எல்லா கம்பெனியுமே இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான முக்கிய காரணம் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸ் மக்கள் நம்புறாங்க. அதே போல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற பெரியவங்களா இருந்தாலும் சரி ஒரு பெரிய லெவலில் இருந்தாலும் சரி சின்ன லெவலில் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஜப்பானில் இருக்க மக்கள் எல்லாருமே ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிப்பாங்களாம். ஸோ ஒரு சின்ன ஜாபாக இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ஜாப் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரெஸ் வச்சுட்டு போகும்போது இவங்க இந்த வேலைக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க யாராலையுமே நம்ப முடியாதான். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துட்டு இருப்பாங்களாம். நம்ம ஊரெல்லாம் ஒரு வேலைக்கு போயிட்டு லேட்டாக வந்தாங்கன்னா ஏன்பா என்னாச்சு எதுக்காக லேட்டாக வந்தேன்னு கேட்பாங்க. பட் ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஏன் இன்னைக்கு உனக்கு வேலை இல்லையா எதுக்காக சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு கேட்பாங்களா. அந்த அளவுக்கு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஓவர் டைம் பாக்குறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனான விஷயமா வச்சுட்டு இருக்காங்களாம். ஒருத்தவங்க வந்து அந்த ஓவர் டைம் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து லேசியான பர்சன் வாழ்க்கையில முன்னேறத்துக்கான ஒரு ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். ஸோ ஓவர் டைம் பண்ணாதவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்களாம் அங்க இருக்க ஜப்பனீஸ் மக்கள். அதே போல ஜப்பான்ல வந்து நோபிகாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்ட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீக்லி இல்லைன்னா மந்த்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நோபிகாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எசென்சியலா நடக்குமா. இதுல வந்து அங்க இருக்க எம்ப்ளாயிஸ்ல இருந்து அங்க இருக்க ஹையர் அஃபீஷியல் வரைக்கும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்களோட ப்ரெஷரை குறைக்குதுன்னு சொன்னாலும் ஒரு சில பேர் ட்ரிங்க் பண்ண ஆசை இல்லாதவங்களும் பாத்தீங்கன்னா கட்டாயமா அந்த கம்பெனில இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ட்ரிங்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நோபிகாய் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து ஒரு பெரிய பார்ட்டினாலும் கண்டிப்பா அதுல இருக்க எல்லா எம்ப்ளாயும் வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கான கேள்விக்கான பதிலையும் அவங்க வந்து சொல்லி ஆகணும் சொல்றதுனால இந்த நோபிகாய் அப்படின்றது ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் ஒரு சில பேருக்கு பிடிக்காத விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. ஸ்கூலிங்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா சின்ன பசங்கலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஸ்கூல்ல அந்த பசங்க படிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸ்க்குள்ள டீச்சர் வந்தாங்க அப்படின்னா எந்திரிச்சு நின்று பவு பண்ணிட்டு உட்காந்துடும். ஸோ அங்க வந்து யாரும் குட் மார்னிங் அந்த குட் ஆஃப்டர்நூன் வந்து சொல்லவே மாட்டாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்ல ரொம்ப மரியாதையா இருந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒபீடியண்டா இருக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்பட்டு இருக்கு. அதே போல ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு மதியான சாப்பாடு ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்து வேண்டிய அவசியம் அங்க இருக்க பசங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா சாப்ஸ்டிக் ஒரு மேட் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருக்க சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு அங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்க இடத்த வந்து அங்க இருக்க வாலண்டரியா அந்த ஸ்கூல் பசங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தம் பண்ணி ஆகணும்.
அதே போல டீச்சர்ஸும் பசங்களும் சேர்ந்து டாய்லெட் வரைக்கும் வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா அங்க இருக்க பசங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த ஒபீடியன்சி வந்து கண்டிப்பா வரும் சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி சேர்ந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க சுற்றுப்புறத்தையும் தூய்மையா வச்சுக்கிறாங்க. அதே போல பாத்ரூம்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஓனா கிளீன் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல ஸ்கூல்ல அந்த படிக்கிற சின்ன பசங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து திணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க பசங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து வெளிக்கொண்டுறது மூலமா அவங்க வந்து வாழ்க்கையில சாதிக்கலாம் அப்படின்றத ஜாப்பனீஸ் மக்கள் நம்புறாங்க. ஸோ நம்ம ஊர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனாலே நிறைய ஹோம்ஒர்க் எழுதணும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க. பட் அந்த ப்ரெஷர் அங்க இருக்க ஸ்கூல்கள்ல கிடையவே கிடையாது. ஜப்பான்ல ஸ்கூல் பசங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு செடிகளை கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்களா. இது மூலமா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரும், அதே மாதிரி இயற்கை நேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த ஜப்பனீஸ் மக்கள் கத்துக் கொடுக்குறாங்களா சின்ன பசங்களுக்கு. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் இல்ல அப்படின்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைதியா உங்களோட ஹோம்ஒர்க்கை பார்க்கலாம், இல்ல அமைதியா இருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இருந்தா அதை பண்ணிட்டு இருக்கலாம். பட் அதுக்கு பதிலாக ஒரு டீச்சர் வரலன்னு சொல்லி இன்னொரு டீச்சர் வந்து அந்த கிளாஸ் எடுக்கிற பழக்கம் ஜப்பனீஸ்ல கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க. சோ அவங்க வந்து ஸ்கூல் பேக்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிட்டு அவங்க போயிட்டு திரும்ப மறுநாள் கல்ல வந்து அதை எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல அங்க விட்டருக்கும் சரி சம்மருக்கும் சரி ரெண்டு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ரெண்டு யூனிஃபார்ம்லயும் அவங்க வந்து சீசனுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் வந்து மாத்திக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஜப்பான்ல இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து மேனேஜ் பண்ணி நடத்துவாங்களாம். சோ இது மூலமா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஜாப்பனீஸ் மக்கள் நம்புறாங்க. சோ அதனால எந்த ஒரு ஈவெண்ட்டையும் வந்து வெளியில இருந்து ஒரு ஆளை கொடுத்து தனியா பண்ண சொல்றது கிடையாது. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஒர்க்கை வந்து பிரிச்சு கொடுத்து அவங்களே வந்து பண்ண சொல்லுவாங்களாம். இப்ப ஜப்பான்ல இருக்க ஸ்கூல்ஸ்க்கு இந்த பசங்க யாரும் லேட்டா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனையா வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அங்க இருக்க கிளாஸ் ரூமையும் அங்க இருக்க சுற்றுப்புறத்தையும் வந்து சுத்தப்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பசங்களும் கரெக்டான டயத்துக்கு கிளாஸ்க்கு வந்துருவாங்களாம். அதே போல அங்க இருக்க ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு வந்து முட்டையும் பாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்களாம். சோ இது வந்து எசென்சியலா அங்க இருக்க பசங்க வந்து எல்லாருமே குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ முட்டையும் பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஜப்பான் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்களா. அதே போல சனிக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க எப்பவுமே லீவா தான் இருக்குமா, சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து மேக்ஸிமம் லீவ்ஸ் தான் கொடுத்துருப்பாங்களா, அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சனி ஞாயிறு வந்து அங்க ஸ்கூல்ஸ் கிடையவே கிடையாது. எப்போ இல்ல டிரான்ஸ்போர்ட்ல முக்கியமா அந்த கார் டிரைவிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கும், அங்கெல்லாம் வந்து லெஃப்ட் சைட்ல தான் இருந்துட்டு இருக்கும். ஜப்பான்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ரயில்கள்ல தான் மக்கள் அதிகமா பயணிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த புல்லட் ரயில் போன்ற ரயில்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சாதாரண யூஸ்க்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேருந்து போக்குவரத்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்துட்டு இருக்கு. அதை விட முக்கியமா மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறதா இருக்கட்டும் இல்ல ஒரு வேற ஏதாச்சும் வேலைக்கு போறது அப்படின்னா சைக்கிள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம அதிகமான வரிகள் வசூலிக்கிறதா சொல்றாங்க. அங்க இருந்த அதிகாரிகள் எல்லாருமே அது வந்து மக்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. 30 செகண்ட் லேட் ஆனதுக்காக அங்க இருக்க மக்கள் எல்லாருமே மன்னிப்பு கேட்டுட்டு அதோட அவங்க வந்த ஃபேரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள திரும்ப கொடுத்துருக்காங்க. சோ இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அங்க இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டியா இருக்காங்கிறத இந்த ஒரு விஷயத்து மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அதிக வயசு வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஜப்பான்ல மட்டும் 50,000 மேல 100 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதோட ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒக்கினாவா அப்படின்ற ஒரு தீவுல மட்டும் கிட்டத்தட்ட 450 பேருக்கு மேல 100 வயசு தாழ்ந்தவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக ஹெல்த்தியான ஒரு ஐலாண்டுன்னு சொல்லப்படுது. அது போல ஜப்பான்ல கிட்டத்தட்ட 69% இடம் வந்து பாத்தீங்கன்னா
காடுகளால் சூழப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1500 நிலநடுக்கங்கள் வருதுன்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சின்ன லெவல்ல இருந்து கொஞ்சம் அதிக லெவலுக்கும் வந்து இந்த நிலநடுக்கங்கள் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல அங்கே எரிமலை தீவுகளும் பாத்தீங்கன்னா அங்க அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஜப்பான்ல இருக்க மக்கள் எல்லாரும் அதிகமா ஹேங்கோ அப்படின்ற ஒரு முறையை வந்து பயன்படுத்துறாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு இதுல கையெழுத்து போறோம் அப்படின்னா பேனா வச்சு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டு இருப்போம். பட் அங்க இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கோ அப்படின்னு சொல்லி மரத்தா செய்யப்படுற அந்த அச்சிகளை வந்து பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம ஊர்ல ரப்பர் ஸ்டாம் யூஸ் பண்றோம், இங்க் பேட்ல வச்சு அடிப்போம்ல, அதே மாதிரி அங்க இருக்க மக்கள் அவங்களோட கையெழுத்து போறதுக்காகவே ஹேங்கோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல வேலை பார்க்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா உங்க வீட்லயோ இல்ல வேற எதுக்கும் போறதுக்கு வந்து தனியா ஒரு ஹேங்கோவும், ஆபீஸ் ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஹேங்கோவும் வச்சிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா மரத்துல செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த ஹேங்கோஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அங்க இருக்க காமனான விஷயங்கள்ல ஒண்ணு. அதே போல நம்ம ஊர்ல வந்து கருப்பு பூனையை பார்த்தா வந்து ரொம்ப ஒரு அதிசயம் கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பூனை குறுக்கால பிடிச்சதுன்னா அபிசகுணம்னு சொல்லுவோம். பட் அங்க இருக்க மக்களுக்கு பூனை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கருப்பு பூனை வந்து பாக்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கும்னு சொல்றாங்க. ஜப்பான்ல இருக்க மக்கள் தங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளை சுமோ ரசிகர்கள்ட்ட கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து அழ வைப்பாங்களாம். ஸோ இப்படி அழுவதன் மூலமா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் நம்புறாங்க. அதனால அந்த குழந்தைங்களை சுமோ ரசிகர்கள்ட்ட கொடுத்து அழ வைக்கிறது அங்க ஒரு வழக்கமா இருந்துட்டு இருக்கு. ஜப்பான்ல கிட்டத்தட்ட 1800 மேற்பட்ட ஐலாண்டு சொல்லப்படுது. 1945 அமெரிக்கா ஹிரோஷிமா நாகாசிக்கு மேல மிகப்பெரிய குண்டுகளை தூக்கி போட்டாங்க. அதனால நகரங்களே தடைமட்டமா போனிச்சு. அங்க இருக்க நிறைய மக்கள் தங்களோட உறவினர்களும் நெருங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து இழந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜப்பான் வந்து மீண்டு வரவே வராதுன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஜப்பான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த மக்கள் அவங்க உழைப்பு மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்மளால முடியாதுன்னு யாரும் சொன்னாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ் மக்கள் ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாகவும் சின்சியராகவும் உழைச்சதன் காரணமா தான் ஜப்பான் இந்த அளவுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஷியூரா சொல்லலாம். ஸோ உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்களை யாராச்சும் உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வேற்றவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கமா, உங்க உழைப்பு மேல மட்டும் நம்பிக்கை வச்சு கண்டிப்பா உழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் ஜப்பான் மாதிரி கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியும். ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஜப்பான் பத்தின வேற எதுவும் சுவாரஸ்யமா தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் ஷார்ட்ஸ்ல கூட அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஜப்பானோட கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிட்டு அப்படி நம்ம சாம்டாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.